மத்தியில வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது, ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது, திமுகவும் அப்போ கூட்டணியாக இருந்த பொழுது தான் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, குரங்கோடு சேர்த்து அந்த காட்டு விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான், காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான் இதற்கு தடை வந்தது. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய உணர்வு சார்ந்த, நம்முடைய மண் சார்ந்த விஷயமாகிய, எல்லோராலும் மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த, உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளை கொண்ட சாசன அமர்வில் கடுமையாக வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து விவாதிக்கப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு தடை கோரிய அந்த வழக்கில் வந்து, இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை, ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை என்ற ஒரு மகத்தான, எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய, குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உரிமையையும் பண்பையும் மரபையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு மகத்தான தீர்ப்பு வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியோடு இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுடைய சார்பில், மாடுபிடி வீரர்கள் சார்பில், காளையர்கள், நம்முடைய காளை வளர்ப்பு உரிமையாளர்களுடைய சார்பில், ஜல்லிக்கட்டு பேரவையுடைய சார்பில், எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சார்பில், எங்களுடைய பொதுச் செயலாளர், இந்த ஜல்லிக்கட்டுக்கு துணை நின்ற அண்ணன் எடப்பாடியாருடைய சார்பில் இந்த தீர்ப்பை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு என்பது நிச்சயமாக வந்து விவசாயம் சார்ந்த, பொங்கல் பண்டிகை சார்ந்த, கடவுள் சார்ந்த, நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக 5000 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற்று வந்தது. 2011 தான் மத்தியில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுது, ஜெயராம் ரமேஷ் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது, திமுகவும் அப்போ கூட்டணியாக இருந்த பொழுது தான் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, குரங்கோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு காளை, ஏன்னா நாங்கள்லாம் குழந்தை போல் வளர்க்கக்கூடிய அந்த காளையையும் இவங்க வந்து அந்த பட்டியலில் சேர்த்து, காட்டுமிராண்டி பட்டியலில் அந்த காட்டு விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான், காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்ததுனால தான் இதற்கு தடை வந்தது. அதற்கு பின்னால் தன்னெழுச்சியாக, உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நம்ம மெரினா பீச்சில் போராட்டமெல்லாம் எல்லோருமாக சேர்ந்து நடத்தி, அதன் விளைவாக அதிமுக அரசு அன்றைக்கு வந்து பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து உடனடியாக அதிமுக அரசு சார்பில் அவசர சட்டம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு, முதன் முதலாக ஜல்லிக்கட்டு 3 ஆண்டுகளுக்கு பின்னாக நடைபெற்று தொடர்ந்து இப்போ நடைபெற்று வந்திருக்கு. இப்போ திடீரென்று கியூபா போன்ற, அதாவது வெளிநாட்டில் வந்து இங்கிலாந்து, யூரோப் போன்ற நாடுகள்லாம் பல்வேறு அமைப்புகளை வச்சுட்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ய வேண்டும், இதில் நிறைய ஆபத்து ஏற்படுது என்று கியூபா போன்ற இந்த விலங்கின அமைப்புகளெல்லாம் போராடி இது விவாதத்திற்கு வந்துவிட்டது. அதற்கு பின்னாலே நாங்கள் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய சார்பில் நாங்களெல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியை சந்தித்தோம். உடனே மத்திய பாரத பிரதமருக்கு அவங்க தொடர்பு கொண்டு இது அழுத்தம் தர வேண்டினார்கள். மத்திய நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க நிர்மலா சீதாராமனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் மத்திய இணையமைச்சர், கால்நடை இணையமைச்சர் முருகன் அவர்களை சந்திப்பதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேரம் வாங்கி கொடுத்து, நான் 3 முறை புதுடெல்லிக்கு அதிமுக சார்பில், அண்ணன் எடப்பாடியார் சார்பில் 3 முறை புதுடெல்லிக்கு சென்று அங்கே மத்திய அமைச்சரை எல்லாம் சந்தித்து, விலங்கின நலவாரியத்தை சந்தித்து, முதல் முறையாக இந்த வழக்கில் தமிழகத்தினுடைய சார்பில், அதிமுக சார்பில் அழுத்தம் கொடுத்திருப்பது மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்தது மட்டுமல்ல, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, விலங்கின நலவாரியமும் முதன் முதலாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது. அதன் காரணமாக நாங்கள் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது. புதுக்கோட்டை மட்டுமல்ல, தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அதே போல் திண்டுக்கல், குறிப்பாக வந்து மதுரை அலங்காநல்லூர் போன்ற ஒரு மகத்தான வரலாற்று சிறப்பு ஜல்லிக்கட்டு சிவகங்கை மாவட்டம், இப்படி சேலம், தருமபுரி வரைக்கும் இப்போ எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. ஸோ இந்த அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியுடைய ஆலோசனை பெற்று இடையீட்டு மனு, இம்ப்ளிமெண்ட் பெட்டிஷன் போட்டோம். அதில் எங்களுடைய மூத்த வழங்கினர் தான் அதிக நேரம் பேசினார். இந்த இடையீட்டு மனுவில் அதிமுக சார்பில், எங்களுடைய சார்பில் போடப்பட்ட வழக்கறிஞர் தான் ஜெயந்த் முத்துராஜ் அவர்கள், அதே போல் பேரவையின் சார்பில் போடப்பட்ட நீதியரசர் நாகமுத்து அவர்கள்லாம் கடுமையான வாதங்களை, தமிழர்களுடைய உணர்வுகளை, கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, நிலைப்பாட்டை அழுத்தமாக வாதிட்டாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தமிழருடைய உணர்வு தெரியாது என்று வாதிட்டார்கள். நீங்கள்லாம் அது யூடியூப்பில், அதில் இன்றைக்கு வரைக்கும் அது லைவில் இருக்குது, லைவில் அதை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஆக இது ஒரு மகத்தான வெற்றி. இந்த வெற்றிக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும், அதே போல் நிதியமைச்சர் அவர்களுக்கும், கால்நடை துறை அமைச்சர் மற்றும் இணையமைச்சர் அவர்களுக்கும், எங்களுக்கு எல்லா காலத்திலும் அன்றும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில், ஏன்னா எல்லா நிலைப்பாட்டிலையும் ஒரே நிலைப்பாடை கொண்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, இதில் வழக்கறிஞர்களுக்கும், வாதிட்டவர்களுக்கும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
இல்ல நம்ம முதல்ல மகிழ்ச்சியான விஷயம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை என்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே இதில் விதிமுறை ஒரு காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ஒரே நேரத்தில் 10 மாடுகள்லாம் அவிழ்த்து விடப்பட்டது. இப்போ வந்து அது ஒரு நிதி உச்சநீதிமன்றத்தால் வரையறுக்கப்பட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டு ஒரு சேஃப் கேமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக மாற்றப்பட்டுக்கிறது. மத்திய அரசு வந்து உங்களுக்கு இதை கல்ச்சுரல் ஆக்ட் அம்மா புரட்சி தலைவி அம்மா தான் இதை அழுத்தம் கொடுத்தனால தான் அங்கே மத்திய அரசு வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதனால் இனிமேல் அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட கேமாக நடைபெறும், பின்பற்றலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. அது ஏன்னா நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான கேம் தான். அதனால் கடுமையான விதிமுறைகள் இருந்தாலும் அதை பின்பற்றுவதற்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய நாங்களோ காளை வளர்க்கக்கூடிய நாங்கள் வீரர்கள் எல்லாருமே அதில் தயாராக இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இனி இந்த தீர்ப்புக்கு பிறகாவது இந்த ஆன்லைன் டோக்கன்லாம் ரத்து செஞ்சு மிக கடுமையான உச்சநீதிமன்றத்தில் வகுக்கப்பட்ட நிதிமுறைகளை தவிர கூடுதலாக விழா நடத்துவதற்கு கடுமையான நெருக்கடி. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அது மாதிரியான கொஞ்சம் கடுமையான விதிமுறைகள்லாம் போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடிகளை இனிமேலாவது தவிர்க்கணும். நான் பலமுறை கால்நடைத்துறை செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறேன். சட்டமன்றத்தில் இது கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். இனியாவது இதை வந்து உச்சநீதிமன்றத்துடைய அமர்வு சாசன அமர்வுடைய தீர்ப்புக்கு பின்னதாக இனி வந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் இதை வந்து ஒரு தொடர் விழாவாக, கலாச்சார விழாவாக, தமிழர் விழாவாக, பண்பாட்டு விழாவாக, மரபு சார்ந்த விழாவாக நடக்கணுன்றதை கோரிக்கை வைக்கிறேன்.